வணக்கம் நண்பர்களே, உங்கள் எம்எஸ். தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கான பொதுத்தேர்வு டைம் டேபிள் வந்து ரிலீஸ் ஆகியிருக்கு. இந்த பள்ளி இறுதி வகுப்பு வந்து மாணவர்களுக்கு மிக முக்கியமானது. இந்த 10ஆம் வகுப்புக்கு முன்னாடி வரைக்கும் ஆனுவல் எக்ஸாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆண்டு இறுதி தேர்வை தான் மாணவர்கள் வந்து எழுதிக்கிட்டு வந்திருப்பாங்க. 8ஆம் வகுப்பில் பொதுத்தேர்வாக இருந்தாலும் கூட அது அந்த அளவுக்கு மாணவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்காது. ஆனால் 10ஆம் வகுப்பில் எடுக்கக்கூடிய மதிப்பெண்கள் அவங்களுக்கு குரூப் கிடைக்கிறதுலேருந்து அவங்களோட எதிர்காலத்தை என்ன படிப்பு படிக்கிறதுங்கிறத தீர்மானிக்கிறது வரைக்குமான மிக முக்கிய பங்கு வகிக்கிறதுனால இந்த எக்ஸாம் வந்து எல்லாத்தினாலையும் ரொம்ப தீவிரமாக பார்க்கப்படும். அதற்கான எக்ஸாம் டேட்ஸ் வந்து ஏற்கனவே இருக்கிறத பார்த்திங்கன்னா ஏப்ரல் 8ஆம் தேதியிலிருந்து ஆரம்பிக்கிற மாதிரி இருந்தது. பட் பொது தேர்தல் வரக்கூடிய காரணத்தினால இந்த தேர்வு தேதிகள் எல்லாமே மாற்றப்பட்டிருக்கு. அது இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கு. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ 10ஆம் வகுப்பு மாணவர்களை பொறுத்த வரைக்கும் தேர்வு நேரம் மொத்தம் 3.5 மணி நேரம். அதில் பார்த்தீங்கன்னா முதல் 10 நிமிஷம், அதாவது 10 மணிக்கு ஆரம்பிக்கக்கூடிய இந்த தேர்வு தேர்வு வரைக்குள்ளே நீங்கள் இருப்பீங்க. 10 மணிலேருந்து 10:10 வரைக்கும் உங்களுக்கு கொஷின் பேப்பர் கையில் கொடுத்துருவாங்க. நீங்கள் கொஷின் பேப்பரை தரவாக ரீட் பண்ணி பார்க்கறதுக்கான டைம் கொடுத்துருவாங்க. அடுத்த 5 நிமிஷம், அதாவது 10:10லேருந்து 10:15 வரைக்கும் உங்களுடைய டீட்டெயில்ஸ், ஆன்சர் ஷீட்டில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா, உங்களோட பேர், எக்ஸாம் நம்பர் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு வந்து டைம் கொடுத்துருவாங்க. அதுக்கு முடிஞ்சு போயிடும். மீதி 3 மணி நேரம், அதாவது 10:30லேருந்து 1:30 மணி வரைக்கும் உங்களுக்கு வந்து எக்ஸாம் எழுதுவீங்க. தியரி எக்ஸாம் எழுதுறதுக்கான டைம், இந்த டைமில் எக்ஸாம் உங்களுக்கு நடக்கும். என்னென்ன டேட்டில் என்னென்ன எக்ஸாம் அப்படிங்கிறத நாம் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் எக்ஸாம் தமிழ் மற்றும் இதர மொழி பாடங்கள். இந்த எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிறது பார்த்தீங்க அப்படின்னா 26/3/2024 உங்களுக்கு வந்து இந்த எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆகுது, செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு. ஸோ இது 10:30லிருந்து 1:30 வரைக்கும் நீங்கள் எழுதக்கூடிய டைம். 10 மணிக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிரும். ரெண்டாவது எக்ஸாம் பார்த்திங்கன்னா ஒரு நாள் தான் கேப், இங்கிலீஷ். 28/3/2023 அன்னைக்கு வியாழக்கிழமை உங்களுக்கு இங்கிலீஷ் எக்ஸாம் வந்து நடக்க இருக்குது. ஸோ இதுக்கான கேப் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் இதை வந்து ப்ராப்பராக பிளான் பண்ணி படிச்சுக்கணும். இங்கிலீஷ்க்கு ஒரு நாள் அப்படிங்கிறது பத்தாது, 1.5 நாள்னு கூட கணக்கு வச்சுக்கலாம். 26ஆம் தேதி ஈவினிங்லேருந்து 27 ஃபுல்லாக, ஸோ உங்களுக்கு 1.5 நாள் இருக்கும். 1.5 நாளில் இங்கிலீஷ் படிக்க முடியாதுங்கிறதுனால நீங்கள் ப்ரீ பிளான்டாக இங்கிலீஷ் வந்து ஏற்கனவே தரோ பண்ணி வச்சுக்கணும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா மேத்தமெட்டிக்ஸ் உங்களுக்கு வந்து 1/4/2024 மண்டே அன்னைக்கு வருது. ஸோ வெள்ளி சனி ஞாயிறு, அதாவது 29/30/31 3 நாட்கள் உங்களுக்கு மேத்தமெட்டிக்ஸு கிடச்சிருக்கு. ரிவிஷன் பண்ணுறதுக்கெல்லாம் நல்ல சான்ஸ் இருக்குது அப்படின்னே சொல்லக்கூடிய அளவில் தான் இந்த மேத்ஸ் எக்ஸாமுக்கான டைம் வந்து உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. சூப்பராக பண்ணலாம். மேத்தமெட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபார்முலா, ஜாமெண்ட்ரி, கிராஃப் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நீங்கள் தரவு பண்ணி வச்சிடணும். 1 மார்க் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, இதில் கம்பல்சரி வரும். அதை நீங்கள் அட்டன் பண்ணுறதுல தெளிவாக இருக்கணும். சென்னம் எடுக்கக்கூடிய சப்ஜெக்டில் முக்கியமான ஒன்று. ஸோ 3 நாள் லீவுங்கிறது சூப்பராக யூட்டிலைஸ் பண்ணக்கூடியது. அடுத்தது பார்த்திங்கன்னா சயின்ஸ், 2/3, 2.5 நாள் தான் டைம் இருக்குது, 75 மார்க். ஆனால் படிக்க வேண்டியது வந்து நிறையா இருக்கும், அதனால் வந்து சயின்ஸ் அவ்வளோ ஈஸி கிடையாது சென்டம் எடுக்கிறது. பட் கொஞ்சம் நம்ம பிளான் பண்ணோம் அப்படின்னா டெஃபினட்டாக சென்டம் ஸ்கோர் பண்ணக்கூடிய சப்ஜெக்ட்லாம் சயின்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா சாட்டர்டே அன்றைக்கி ஆப்ஷனல் லாங்குவேஜ் இருக்குது, அது எல்லாத்துக்கும் வராது, குறிப்பிட்ட சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் வரும். ஸோ அன்றைக்கி நமக்கு எக்ஸாம் கிடையாது தான். அடுத்து மண்டே சோசியல் சயின்ஸ் உங்களுக்கு 5, 6, 7 3 நாள் வந்து இதர ஸ்டூடெண்ட்ஸுக்கு, ஆப்ஷனல் லாங்குவேஜ் இல்லாத ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து 3 நாள் சோசியல் சயின்ஸுக்கு கிடைக்குது. சோசியல் சயின்ஸுக்கு கண்டிப்பாக 3 நாள் தேவைப்படும். இப்போது ரீசன்ட் டைமில் பார்த்திங்க அப்படின்னா சோசியல் சயின்ஸில் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மார்க் எடுக்க முடியாமல் தடுமாறுறாங்க. அதில் இருக்கக்கூடிய போர்ஷனை முழுசாக படித்தா மட்டும்தான் மார்க் எடுக்க முடியும். நான் எப்போவுமே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லக்கூடிய மிக முக்கியமான விஷயத்தில் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, சோசியல் சயின்ஸை நீங்கள் புக்லேயும் படிங்க, அப்போ தான் 1 மார்க்லேருந்து எல்லாத்தையும் ஆன்சர் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஸோ மேப்பாக இருக்கட்டும், டைம் லைனாக இருக்கட்டும், அல்லது பெரிய க்வெஸ்சனாக இருக்கட்டும், உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டக்கூடியதாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நீங்கள் புக்கில் படிக்கும்போது இது ரொம்ப ஈஸியாக அமையிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ 10ஆம் வகுப்பு மாணவர்கள் முதன் முதல்ல ஒரு பிரம்மாண்டமான ஒரு பொது தேர்வை எதிர்கொள்ள போகிறீங்க. என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் பின்வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு பல்வேறு வகையில் உபயோகப்பட போகுது அப்படிங்கிறதுனால இந்த தேர்வை நீங்கள் முழு மூச்சோடு எதிர்கொள்ளணும். நல்ல மதிப்பெண்கள் எல்லாருமே 500க்கு 500 எடுத்திங்கன்னா சந்தோஷமான விஷயந்தான். எடுக்கிறதுக்கு நம்முடைய சேனலின் சார்பாக வாழ்த்துக்கள். தகவலை ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.